மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி அவர்களுடைய நினைவு மண்டபம் மெரினா கடற்கரையில் பல கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கு சமீபத்தில் அந்த நினைவு மண்டபம் திறந்து வைக்கப்பட்டிருக்க நணியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் பங்கேற்றிருக்காரு அப்பொழுது அந்த நினைவு மண்டபத்தை பார்த்துவிட்டு வந்த அவர் இது கலைஞர் அவர்களுடைய தாஜ்மஹால் என புகழ்ந்து பேசியிருக்க நிலையில இன்று சென்னைக்கு வந்துள்ள வைகை பெயர் வடிவில் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்றிருக்க நிலையில அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது பேசியது வைரலாகி வந்திருக்கு இது சமாதி இல்லை சன்னதி என்றும் திமுகவினருக்கு இதுதான் குலதெய்வ கோயில் என்றும் கூறியிருக்காரு மேலும் கருணாநிதி அவர்களை ஆதித்யா அருகிலேயே அமர்ந்து பேசுவது போன்ற வீடியோ அமைப்புகள் வேற லெவலில் மெய்சில் இருக்க வைத்து விட்டதாகவும் கூறி வந்திருக்காரு அனைவரும் வந்து பாருங்கள் ஃப்ரீதான் என பேசியிருக்க வடிவில் இந்த இடத்திற்கு வந்தது என்னுடைய பாக்கியமாக கருதுகிறார் மேலும் திமுக எனும் பிரம்மாண்ட கோட்டையை கட்டியுள்ள கருணாநிதி அவர்கள் அவருக்கு இப்படி ஒரு இடத்தை கட்டியமைத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் பேசி வந்திருக்கார் மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு வடிவில் இன்னமும் செல்லாமல் எப்படி தட்டி கேட்கிறார் பாருங்க என நெட்டிசன்களும் கமெண்ட் பட்டு வந்திருக்காங்க சரி ஓகே இது போன்ற சினிமா பிரபலங்கள் பற்றி நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்